சென்னை ராயப்பேட்டை மேம்பாலத்தில் சென்ற அரசு பேருந்தை இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரியங்கா என்பவர் முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது விபத்திற்குள்ளானார். இந்த விபத்தின் போது கீழே விழுந்ததில் பின்னால் வந்த பேருந்து அவர் மீது ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விழுப்புரம் அருகே கேஸ் கசிவு காரணமாக கூரை வீடு தீக்கிரையானது. திருவெண்ணைநல்லூர் அருகே அண்டராயநல்லூரில் குமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கேஸ் கசிவு ஏற்பட்டு பற்றிய தீ மலமளவென பரவிய கூரை வீடு முழுமையாக சேதமடைந்தது. தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. கடலூர் அருகே உயரழுத்த மின்கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் பத்திரமாக மீட்கப்பட்டார். திட்டக்குடி அடுத்த பெருமுளை கிராமத்தில் சேர்ந்த நாராயணசாமி என்பவரை தனது மகன் கபில்தேவை அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் உயரழுத்த மின்கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொடைரோடு பகுதியில் கடும் பனிப்பொழிவால் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இப்பகுதியில் மல்லிகை, முல்லை, ஜாதி உள்ளிட்ட பூக்களை பறித்துச் செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பனிப்பொழிவால் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தூத்துக்குடி அருகே கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. விளாத்துக்குளத்திலிருந்து அயன் பொம்மையாபுரம் வரை 10 கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்ட போட்டியை அதிமுக யூனியன் சேர்மேன் முனியசக்தி தொடங்கி வைத்தார். இதில் 30 ஜோடி மாடுகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. கடலூர் அருகே போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். புவனகிரி பகுதியில் பல மணி நேரங்களுக்கு மேலாக காத்திருந்து 1-2 அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் பயணிக்கும் அவல நிலை உள்ளது. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசு கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி வேலூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் பேரணியாக சென்றனர். வேலூர் நகர அரங்கம் அருகே தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறைவு பெற்றது. இதில் தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பூட்டியிருந்த உணவகத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தின் போது கடை பூட்டப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் வேன் ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.